சார், எப்படி நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் வந்து இதுனாங்க, இந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு வந்து ஹைலைட் ஆகிறதுக்கு என்ன காரணம்? பத்தே நாளில் 3.5 கிலோமீட்டரில் ஸோ வாங்கும் போதே 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6 லட்சம் ரூபா ப்ராஃபிட்டோட வந்து வாங்கியிருக்காங்க. பரந்த 40 ஃபீட் ரோடு மிஸ் பண்ணிடாதீங்க, இனிமே இந்த ப்ரைஸ்ல கிடைக்காது. வாடகை பணத்தில் நீங்கள் சொந்த வீடு அன்னைக்கு எவ்வளோ கூட்டம் வந்ததையும், எங்களுக்கு வந்து பிளாட்டு சேல்ஸுங்கிறது வந்து முக்கியமான அஜெண்டா கிடையாது, முக்கியம் இல்லை. நாங்கள் மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், சென்னை மக்களுக்கு இப்படி ஒரு ப்ராஜெக்ட்டு கிருஷ்ணகிருவம் மங்கல்யா சிட்டின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. காம்படிட்டரை விட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. சிஎம்டியே ரேர் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு. வீடியோ பார்த்துட்டு கேட்டாங்க, எனக்கு கட்டின வீடு வேணும், கட்டின வீடு வேணும்னு. யாருக்குமே வந்து அது வந்து ஒரு கனவு வீடாக தான் வந்துருக்கும். லைஃப்ல ஒரு டைம் தான் வந்து வாங்க போறோம் அப்படிங்கிறது. ஆனா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்டுக்கு விட நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு ஒரு இது இருக்கும், ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் ஹிட் ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு 10 to 15 டேஸ்க்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து ஒரு வாடகை பணத்துல சொந்த வீடு ரெடி அப்படிங்கிற ஒரு சிஎம்டி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து போட்டுருந்தோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ப்ராஜெக்டே வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன மாதிரி வந்து கரண்ட் மூவ்மெண்ட், ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் எப்படிலாம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது சீனியர் டைரக்டர் மிஸ்டர் குமரேசன் சாரை வந்து வெல்கம் பண்ணிட்டு சார்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வாங்க சார், வெல்கம். வெல்கம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? மங்கல்யா சிட்டி நல்லா இருக்கு. ஓகே சார், நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், இப்போ ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மெகா சூப்பர் ஹிட் ப்ராஜெக்டே வந்து ஆயிடுச்சு, நீங்க சொன்னீங்க போன்ல சொன்னீங்க. ஓகே சார், எப்படி நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் வந்து இதுனாங்க, இந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு வந்து ஹைலைட் ஆகிறதுக்கு என்ன காரணம், அதை நீங்களே வந்து சொல்லிடுங்க. முதல்ல வந்து லான்ச் பண்ண ப்ரீ லான்ச் 10ஆம் தேதி லான்ச் பண்ணோம். ஓகே, அந்த லான்ச் பண்ண அன்னைக்கே வந்து சுமார் 71 பிளாட்டுகள் புக் பண்ண ஃபேமிலிக்கு கிருஷ்ண நிறுவனம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே சார், ஏன்னா 10ஏ நாளில் ப்ரீ லான்ச்சில் 71 பிளாட் விற்று, அதனால தான் சார் சொன்னார் இது ரியலாகவே சூப்பர் ஹிட் ப்ராஜெக்ட். இந்த கண்டிஷனில் மார்க்கெட்டில் ரியல் எஸ்டேட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்லாம் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் இது நிஜங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். 10ஏ நாளில் 71 பிளாட் வித்து 181 பிளாட்ல சூப்பர் ஹிட் ப்ராஜெக்ட் ஆயிருச்சு. அதுக்காக மறுபடியும் உங்களுக்கு நான் மக்களாகிய உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் சார், ஓகே. இது ஏன் சூப்பர் ஹிட் ப்ராஜெக்ட் ஆச்சுன்னு சார் கேட்டாரு. கிருஷ்ணருவனம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் காரணங்களை சொல்றேன். கிருஷ்ண ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி நிறுவனம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ப்ராஜெக்டை சூஸ் பண்றது ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர இடத்துல தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. பாயிண்ட் நம்பர் 1, இது இந்த சைட்டோட நார்த்தில் 3.5 கிலோமீட்டரில் பட்டாபிராமில் உங்களுக்கு புது டைடல் பார்க் வரப்போகுதுங்க. அது இந்த வருஷம் கடைசியில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் வந்து இத்தனை பேர் இது பண்ணியிருக்காங்க, புக் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து சரௌண்டிங், இந்த சைட் அமைஞ்சிருக்கிற ஆயில் சேரி சரௌண்டிங்கில் 2-3 காம்படிட்டர் ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் 3600 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க. ஓகே, நம்ம ப்ரீ லான்ச் ஆஃபரா 3000க்கு சேல் பண்ணோம். ஸோ வாங்கும் போதே 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6 லட்சம் ரூபா ப்ராஃபிட்டோட வந்து வாங்கியிருக்காங்க. இது ரெண்டாவது காரணம். ஓகே, மூணாவது காரணம், மக்கள் சைட்டை விசிட் பண்ணும் போது பரந்த 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, பிரம்மாண்டமான 11 ஏக்கர் சைட்டு, அதுல 181 பிளாட்டு, வெல் டிசைன்டு, எல்லாமே பாக்ஸ் ஷேப்ல இருக்கிற பிளாட்ஸ். அப்புறம் பிளாட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் நம்பரிங், எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, நீங்க ப்ரோச்சர் வச்சுலாம் பார்க்க வேண்டாம், நேரம் அந்த பிளாட் முன்னாடி நின்னீங்கன்னா அது என்ன பிளாட் நம்பரு, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி பார்த்து பார்த்து சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து காங்கிரீட் ரோடு போடல, இன்னைக்கு தான் காங்கிரீட் ரோடு ஒர்க் ஸ்டார்ட் பண்றோம். அடுத்த வாரம் வேற ஒரு வீடியோ அப்டேட் பண்றோம், அதுல ஃபுல் காங்கிரீட் ரோடோட நீங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். இது ஒரு காரணம், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கிருஷ்ணருவனம் வந்து எப்படி வந்து ஒரு 11 ஏக்கர் ப்ராஜெக்ட் எடுத்து எப்படி பெரிய பெரிய ரோடுகள், 1 ஏக்கருக்கு பார்க்கு, 2 பார்க்கும் சேர்ந்துமே 1 ஏக்கர், பறந்து காற்றோட்டமா, எந்த வித பொல்யூஷனும் இல்லாம இருக்கு, பறந்த ரோடுகள் இருக்கு, ஒய்டான ரோட்ஸ் இருக்குது, 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடுங்க இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு கார்னர் பிளாட்டு, 700 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டு, 1200 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டு, ஈவன் 2000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் கூட மக்கள் வந்து புக் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் 71 பேர் புக் பண்றாங்கன்னா அக்கம் பக்கம் விசாரிக்காம வந்து புக் பண்ண மாட்டாங்க. நல்லா விசாரிச்சிருப்பாங்க. அது இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃபேமிலியில் உள்ள அனுபவம் மிக்க ஒரு நபரை கூட்டிட்டு வராங்க, டிசைடிங் அத்தாரிட்டியை கூட்டு வராங்க. அவங்கள கூட்டு வந்து பலவிதமான சந்தேகங்களும் கேள்விகளும் எழுப்புறாங்க. அது நியாயமான கேள்விகள் தான், ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண மணியில வாழ்நாள்ல
உங்க கனவு வீட்டுக்கான இடத்த இங்க வந்து வாங்குறாங்க. கண்டிப்பா வாங்கும் போது அதுல எக்ஸ்பர்ட்டா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற வீட்டுல இருக்க மூத்த பெரியவர்களை கூட்டு வந்து அவங்களோட கிளாரிபிகேஷன், எங்கள்கிட்ட என்னென்ன கிளாரிபிகேஷன் அவங்க கேட்குறாங்களோ அது எல்லாத்துக்கும் நாங்கள் ஜெனியூனா உண்மையான பதிலை நாங்கள் சொல்லி அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுனால தான் இந்த 70 பிளாட்டுங்க வந்து புக் ஆயிருக்குங்க. இந்த மீதம் இருக்கிறது 110 பிளாட்டு தாங்க. ஓகே, ஸோ கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் கனவு வீட்டுக்கான மனைகளை வந்து இங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகே, புக்கிங் அமௌண்ட் 1 lakh மட்டும்தான். சூப்பர் சார். நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க வந்து கேப் அரேஞ்ச் பண்றோம். டிசிஷன் மேக்கிங் ஃபேமிலி மெம்பர்ஸோட 5 பேரா இருந்தாலும் 7 பேரா இருந்தாலும் சரி நாங்க கேப் அரேஞ்ச் பண்ண தயாரா இருக்கோம். சூப்பர் சார். வாங்க, ஒரு சூப்பர் ஹிட்டான ப்ராஜெக்ட்ட வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இனிமே இந்த பிரைஸ்ல கிடைக்காது. கண்டிப்பா. ஆமா, அதனாலதான் இந்த அளவுக்கு மூவ்மே கூட. ஓகே சார், இப்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் மக்கள்லாம் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்கும்போது அவங்களோட சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. எங்கள் கூட ஃபோனில் கூட சொன்னீங்க, இல்லை வீடியோ எடுக்கும்போது அவங்க கொஞ்சம் கூச்சப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். உங்கள்கிட்ட பர்சனலாக வந்து பேசியிருப்பாங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய கனவு வீடாக இருக்கட்டும், கனவு பிளாட் வந்து வாங்கியிருப்பாங்க, அவங்களோட அந்த நெகிழ்ச்சியான ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை வந்து எப்படி ஷேர் பண்ணாங்க, ஸோ அவங்களோட இது எப்படி ஃபீல் பண்ணுறாங்க இந்த இடத்துல வாங்கினதுக்கு. அவங்களுக்கு வந்து நம்ம முதல் வீடியோவில் ப்ரொஜெக்ட் பண்ணி சொன்னதே வந்து நம்ம சேனல் சென்னை ப்ராப்பர்ட்டி சேனல் மூலமாக நம்ம சொன்னது என்னதுன்னா, வாடகை பணத்தில் நீங்கள் சொந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் முதல் விளம்பரமே கொடுத்துருக்கோம். அது வந்து மக்களை வந்து கவர்ந்து தான் பார்க்க ஏகப்பட்ட மக்கள் வந்தாங்க, ஃபேமிலி ஃபேமிலியாக வந்தாங்க. அதோட கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்ப்பீங்க. ப்ராஜெக்ட் லான்ச் ஆனது அந்த டேட் அன்னைக்கு எவ்வளோ கூட்டம் வந்ததையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நாங்கள் பேசுகிறது எல்லாமே இந்த சைட்டில் 10 நாளில் ஜெனியூனாக என்ன நடந்ததோ அதை சொல்கிறதுக்காக தான், ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து பிளாட்டு சேல்ஸுங்கிறது வந்து முக்கியமான அஜெண்டா கிடையாது. முக்கியம் இல்லை, நாங்கள் மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். சென்னை மக்களுக்கு இப்படி ஒரு ப்ராஜெக்ட்டு கிருஷ்ணபுரம் மங்கல்யா சிட்டின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. காம்படிட்டரை விட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. இங்கே வந்து வெளியே வீடு வாங்குறதுக்கு அவங்க கனவு வீடை 34 லட்சத்துலயே டபுள் பெட்ரூம் வந்து வாங்கிக்க முடியும். சிஎம்டி ரேர் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். அப்புறம் 29 லட்சத்துல சிங்கிள் பெட்ரூம் வாங்கிக்க முடியும். பிளாட் வந்து 21 லட்சத்துல இருந்தே இருக்கு, 705 ஸ்கொயர் ஃபீட், 21 லட்சம் ரூபாய். இப்போ இந்த விஷயம் தான் நம்ம முதல் வீடியோல சொல்லியிருந்தோம். அதாவது 705 ஸ்கொயர் ஃபீட் வந்து 21 லட்சம் ரூபாய். அதுல வந்து 400 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டினோம்னா 29 லேக்ஸ். ஆமா சார். அதுல வந்து டபுள் பெட்ரூம் வந்து ஃபுல்லா டபுள் பெட்ரூம் கட்டி கொடுத்தோம்னா அதே 700 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு 34 லட்சத்துல தனி வீடு கிடைச்சிருச்சுங்க. இதே ஏரியால சொல்றேன், ஆயில் சேர்ல இருந்து 1 கிலோமீட்டர் போகும்போது நான் தற்செயல விசாரிச்சிருந்த போர்டு போட்டிருந்தது 50 lakhs ஹவுஸ் அப்படின்னு போர்டு போட்டிருந்தது, கட்டின வீடு அப்படின்னு. போய் விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சது 500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கார் பார்க்கிங்கோட வீடு கட்டியிருக்காங்க, 50 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. நாங்க இங்க என்ன சொல்றோம், 700 ஸ்கொயர் ஃபீட்ல 34 லட்சம் ரூபாய் டபுள் பெட்ரூம் கட்டித்தரேன்னு சொல்றோம். இதுல என்ன, நீங்க ஒரு 5 மாசம் வாடகை கொடுக்க வேண்டியது இருக்கும். வீடு கட்டி முடியற வரைக்கும் ஒரு 12,000 வாடகை வச்சா கூட 5 மாசம் நீங்க 60,000 ரூபாய் வாடகை கொடுக்க முடியும். நிறைய கஸ்டமர் போன்ல வீடியோ பார்த்துட்டு கேட்டாங்க, எனக்கு கட்டின வீடு வேணும், கட்டின வீடு வேணும்னு. கட்டின வீடுல நீங்க உள்ள பிளஸ் பாயிண்ட் என்ன, நீங்க உடனே பால் காய்ச்சி வந்துடலாம். ஆனா அதுல உள்ள மைனஸ் பாயிண்டா என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், கட்டின வீட்டுல என்ன பிரச்சனைகள் வருதுன்னு பாத்தீங்கன்னா, நல்ல பெயிண்ட் அடிச்சு பல பலன் இருக்கும், ஆனா அதுல என்ன செங்கல் யூஸ் பண்ணாங்க, இல்ல ஹாலோ பிளாக் யூஸ் பண்ணாங்களா, என்ன டிஎம்டி கம்பி யூஸ் பண்ணாங்க, என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணாங்க, அப்புறம் வந்து பேஸ்மெண்ட் எந்த லெவல்ல போட்டாங்க, என்ன குவாலிட்டியான வயரிங் மெட்டீரியல் போட்டாங்க, என்ன சானிட்டரி வேர்ஸ் போட்டாங்க, இதெல்லாம் உங்களுக்கு உடைச்சு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. ரெடிமேடா இருக்கும், அது 10 லிருந்து 15 வருஷம் லைஃப் வரும். இங்க இடம் வாங்கி நாங்க ரெட் பிரிக்ஸ் வச்சு குவாலிட்டியா ராம்கோ அல்ட்ராடெக் சிமெண்ட் வச்சு நாங்கள் வீடு பக்காவா எங்க ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் வச்சு கட்டி தரும்போது வீடு வந்து வந்து பாத்தீங்கன்னா 50 வருஷம் லைஃப் வருங்க. கண்டிப்பா வார வாரம் வந்து எப்படி ப்ராக்ரஸ் ஆகுறது அப்படிங்கறத வந்து நீங்க பாத்துக்கலாம். உதாரணத்துக்கு நாங்க இதே லைன்ல 2 ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணி 250 பிளாட் இந்த 2 வருஷத்துல வித்துருக்கோங்க. அதுல நான் காமிக்கிறேன் கட்டின வீடு எப்படி இருக்கு, கட்டிக்கிட்டு இருக்க வீடு எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம், வார வாரம் வந்து உங்க வீடு எப்படி உருவாகுது. அது இல்லாம இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு, நீங்க இடம் வாங்கி கட்டினீங்கன்னா இந்த 16 லட்சம் ரூபாய் லாபம் இருக்கிற விஷயத்த சொன்னேன், கட்டின வீடு வாங்குறத விட லேண்ட் வாங்குறதுல உள்ள லேண்ட் வாங்கி கட்டுறது அட்வான்டேஜ் சொன்னேன். இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ், உங்க விருப்பப்படி ரூம்களையும் பூஜை ரூம்களையும் கிச்சனையும் உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அமைச்சுக்கலாம், அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. ரெண்டாவது வந்து என்ன மெட்டீரியல் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம், எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போகுதுங்கறத நீங்க வார வாரம்
நீங்க வேலையில இருந்தாலும் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து செக் பண்ணிக்கலாம். அதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க, அதை நாங்க சரி பண்ணி தரோம். புரியுது சார். இல்ல ஏன்னா அதான் சார், போ ஏன்னா இப்போ நமக்கு இப்போ இடம் வாங்கி நம்ம வீடு வந்து கட்டுறது வந்து பாருங்க, எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு கனவு வீடா தான் வந்திருக்கும். லைஃப்ல ஒரு டைம் தான் வந்து வாங்க போறோம் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்டுக்கு விட நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு ஒரு இது இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடுங்கும் போது ஒரு 4 மாசமோ 6 மாசமோ நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ்ல ஒரு ஒரு விஷயம் வந்து பார்த்து பார்த்து பண்ணும்போது, ஸோ அந்த வீட்டில் ஏன்னா நம்ம தான் வந்து வாழ போறோம், ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்துல நம்ம வந்து இருக்கும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வந்து பண்ணோம்னா, ஸோ அடுத்த ஜென்ரேஷன் ஒரு நல்ல ஒரு அசட்டாகவும் இருக்கும், நமக்கு ஒரு பிடிச்ச வீட்டில் நம்ம வந்து வாழக்கூடிய ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வந்து நமக்கு இருக்கும். அந்த வாய்ப்பை வந்து கிருஷ்ணரூபம் சொன்னது சொன்னபடி செஞ்சதுனால தான் இந்த அளவு இந்த ப்ராஜெக்ட் வந்து மங்கல்யா சிட்டி சக்சஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே இதே மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் கிட்ட போன ஆகஸ்ட் மாதம் மதர்லேண்டுன்னு ஒரு 300 பிளாட்டை லான்ச் பண்ணோம். எல்லா பிளாட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி இந்த வாரம் வீடு இந்த ஏப்ரல்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன் நான் இதை வந்து தெளிவா சொல்றேன்னா, எங்களுக்கு 50 வருஷம் 60 வருஷம் லீகல் டாக்குமெண்ட்ஸை பெர்ஃபெக்டா பார்ப்போம், ஜீரோ எரர் இருக்குங்க, ஒரு மிஸ்டேக் கூட இருக்காது, லீகல் பெர்ஃபெக்டா இருக்கு. இன்னைக்கே லீடிங் பேங்க் ஆகின HDFC, LIC ஹவுசிங், IDBI பேங்க், LIC இது ஸ்டேட் பேங்க், எல்லா பேங்குமே இந்த ப்ராஜெக்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குங்க. இந்த ப்ராஜெக்டுக்கு பேங்க் கொடுக்குற வேல்யூஷன் 3,500 ரூபீஸ் நம்புங்க மக்களே, 3,500 ரூபீஸ். இதோட கைலைன் வேல்யூ 2,500 ரூபாய் கவர்மெண்ட் ரேட்டு. பேங்க் இது கொடுத்துருக்க வேல்யூ 3,500. அதனாலதான் நாங்க சாலிடா சொல்றோம், லேண்டுக்கு 90% to 95% லோன் கிடைக்கும். ஆனா நீங்க சேலரிடு பர்சனா இருக்கணும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ இல்ல IT கம்பெனி MNC கம்பெனில வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 95% லோன் கிடைக்கும். அதே இது எந்த பிசினஸ் பண்ணாலும் லோன் கிடைக்கும், என்ன கொஞ்சம் லோன் சதவிகிதம் மாறும். அதுக்குன்னு சில பேங்க வச்சிருக்கோம், எஸ் பேங்க், டாடா ஃபைனான்ஸ், சுந்தரம் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், இந்த மாதிரி பேங்க் வச்சிருக்கோம். இந்த பேங்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ஃபைல் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணீங்கன்னா 75%ல இருந்து 80% வரைக்கும் இங்க லோன் வாங்கி தந்திருக்கோம். ஏற்கனவே உள்ள ப்ராஜெக்ட்லயும் வாங்கி கொடுத்துருக்கோம், இங்கேயும் வாங்கி கொடுத்துருக்கோம். நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதை பத்தி வருத்தப்பட தேவையில்லை, ஐயோ நம்மளால லோன் வாங்க முடியலையே. உதாரணத்துக்கு ஒரு சிக்கன் ஸ்டால் வச்சிருந்தாரு, அவர் வந்து வீடு எனக்கு இடம் வாங்குறதுக்கு லோனே யாரும் தரமாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாரு, நாங்க லோன் வாங்கி கொடுத்துருக்கோம் போன ப்ராஜெக்ட்ல. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு அயன் கடை வச்சிருந்தாருங்க, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கடையில அயன் கடை, ஆனா அவரோட மாச வருமானம் 1 லட்சம் ரூபாய், ஆனா அயன் கடை தான் வச்சிருக்காரு, குடும்பமே அந்த தொழில ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 80% லோன் வாங்கி கொடுத்துருக்கோம் போன ப்ராஜெக்ட்ல, இதே ஆவடி ப்ராஜெக்ட்ல. ஓகே சார். ஓகே, சோ கொஞ்சம் டவுன் பேமெண்ட் முன்ன பின்னா மாறும், மைனஸ் மாறும், மாறும் பிசினஸ் பண்றவங்களுக்கு. சம்பளம் வாங்குறவங்களுக்கு லேண்டுக்கு 95%, கன்செஷனுக்கு 100% கிடைச்சிடும். இந்த அரிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆயிருக்குங்க. சூப்பர். இந்த ப்ராஜெக்டோட அமினிட்டிஸ் இன்னைக்கு வாங்க ஒன்னு ஒன்னா பாக்கலாம். மங்கல்யா சிட்டில பாத்தீங்கன்னா அந்த 11 ஏக்கர் ப்ராஜெக்டுக்கு மெயின் ஹைலைட்டே வந்து ரோட்ஸ் தாங்க. ஓகே சார். சைட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு எல் ஷேப்ல இந்த பக்கம் இருந்து இப்படி வந்து இந்த பக்கமா அப்படி திரும்புதுங்க. ஒரு சைட் 11 ஏக்கருக்குமே ஒரு பேக் போன் முதுகெலும்பு மாதிரி இந்த 40 ஃபீட் ரோடு அமைஞ்சிருக்குங்க. இது வந்து இப்ப ஜல்லியோட இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போட்டு பக்கா காங்கிரீட்டோட ரெடியாக இருக்கும். ஹைட்டுக்குள்ளே 440 வோல்ட் 3 ஃபேஸு மெயின் லைன் உள்ளே கொண்டு வந்துட்டோங்க, இபி லைன் கொண்டு வந்தாச்சுங்க. அதனால நீங்கள் இடம் வாங்கி புக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அடுத்த வாரம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரண்ட் வாங்க எங்கேயும் நீங்கள் அலையே தேவையில்லை, சைட்டுக்குள்ளேயே கரண்ட் வந்தாச்சுங்க, 3 ஃபேஸ் கரண்ட் வந்தாச்சு, ஒரு பெரிய அட்வான்டேஜஸ். இது போக அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 120 வாட் சோலார் LED லைட் உள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 70 லைட் உள்ள வருதுங்க, எல்லா ஸ்ட்ரீட்லயும் அந்த சோலார் LED லைட்ஸ் வரப்போகுது. ஸோ நைட்டு கூட நீங்க 8 மணி வந்து கூட சைட் பார்க்கலாம் அடுத்த வாரத்துல இருந்து. அது பிறகு இந்த காமிக்கிற பாருங்க சைட் என்ட்ரன்ஸ், அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஆர்ச்சுங்க, ஆர்ச் வித் செக்யூரிட்டி ரூம், 24/7 செக்யூரிட்டி இருப்பாங்க. பிளஸ் அடிஷ்னலா எல்லா போல்லையுமே சோலார் LED பேனல் லைட்லயும் ஸ்ட்ரீட் லைட்லயும் CCTV கேமரா வைக்கிறோம். இது உங்களோட சேஃப்டியை உறுதி பண்ணுது. அது இல்லாம இந்த பக்கம் போய் லெஃப்ட் இந்த 40 ஃபீட் ரோட்ல திரும்பின உடனே பாத்தீங்கன்னா 4 ஏக்கர் லேண்ட் இருக்குங்க. இது 15 ஏக்கர்ல 11 ஏக்கர் பிளாட்டா பிரிச்சிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்டு, 900 ஸ்கொயர் ஃபீட்டு, 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, 1200 இந்த மாதிரியான பிளாட் இருக்குங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட் ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஷேப் பிளாட்ஸா இருக்கு. அந்த 4 ஏக்கர் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த 4 ஏக்கர்ல 1 லட்சம் சதுரடியில் இன்டர்நேஷ்னல் CBSE ஸ்கூல் வருதுங்க. அதுக்கு உண்டான ஒர்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு கவர்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2025 விஜயதசமியிலேருந்து நாங்கள் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே வீடு வாங்கி குடியேறவங்க வந்து ஸ்கூலை தேடி வேறு எங்கேயுமே
போக தேவையே இல்லை. சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்கூல் இருக்குதுங்க. ஓகே, ஸோ இது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் இந்த எண்டில் வந்து ஒரு பெரிய ஒரு 50,000 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு பெரிய வாட்டர் டேங்க் கட்டுறவங்க இந்த இடத்துல, இந்த இந்த திரும்புகிற இடத்துல ஸ்கூல் போகிற வழியில். அங்கேருந்து எல்லா பிளாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பைப் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஓகே சார். கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற கனெக்ஷன் தனி, ப்ளஸ் வந்து நாங்கள் தனிப்பட்ட கனெக்ஷன் வந்து உங்களுக்கு இதுக்கு கொடுக்குறோம்.